அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருவரா இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சிலர்கள் குரூப் லிங்கை கேட்குறாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் என்ற ஃபோன் நம்பரை தாரேன், அதுக்கு நீங்கள் அடிங்க, நான் உங்களுக்கு குரூப் லிங்கை தாரேன். ஃபோன் நம்பரை நான் இந்த இதில் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, பாடத்தை தொடர்வோம். இப்போ உள்ளம், உள்ளம் எங்குள்ளது? உங்களோட உள்ளம் எங்க இருக்குது? மூளை இருக்குது, வாய் இருக்குது, கண் இருக்குது, அதே போல ஹார்ட் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு உள்ளம் எங்க இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன்ல ஒரு சதை பிண்டம் உண்டு, அது நல்லதாகிவிட்டால் முழு மனிதனும் நல்லதாகி விடுவான், அது கெட்டு விட்டால் முழு மனிதனும் கெட்டு விடுவான், அதுதான் உள்ளம் என்று சொல்லிட்டு நெஞ்சிக்கு கைய காட்டி மூணு முறை சகிக்கின செஞ்சான். நெஞ்சிக்கு கையை காட்டி மூணு முறை தகிக்கின செஞ்சான். எனவே எங்களோட உள்ளம் நெஞ்சில தான் இருக்குது. ஓகேனா, அது ஒரு சதை பிண்டம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த சதைப்பிண்டம் நல்லதாகிவிட்டால் மனிதன் செய்யறது, அவன் நடக்கிறது, அவன் கேட்கறது, அவன் பார்க்கறது எல்லாம் நல்லதாகி, அது கெட்டுட்டா அவன் பார்க்கறது, அவன் செய்யறது, அவன் நடக்கிறது எல்லாமே கெட்டு விடும். எனவே உள்ளம்ன்றது மிக முக்கியம். உதாரணமா பாருங்க, இப்ப நாங்க நினைக்கிறோம், ஏதாவது ஒன்று நினைக்கிறோம், அது முதலாவது உள்ளத்துக்கு தான் படுது. நாங்க நினைக்கிறது உள்ளத்துக்கு தான் படுது, உள்ளத்துக்கு தான் விளங்குது, அதுக்கு பிறகுதான் மூளைக்கு போகுது. மூளை தான் ஆர்டர் கொடுக்குது எங்கக்கு, கைக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, காலுக்கு, அதுக்கு பிறகுதான் நாங்க அதை செய்யறோம். விளங்குதா? அப்ப முதலாவது உள்ளத்தாலதான் ஒரு விடயத்தை உணர்றோம். எனவே அந்த முதலாவது உணர்ற சந்தர்ப்பம் நல்லதாக இருக்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லிடுறான். எனவே இந்த உள்ளத்தை நல்லதாக வைத்து கொள்றதுக்கு, உள்ளத்தை நல்லதாக அமைச்சு கொள்றதுக்கு இஸ்லாம் நிறைய வழிகளை காட்டியிருக்கு. இப்ப உங்களுக்கும் உள்ளம் எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க இதுக்கு பிறகு சொல்றதுக்கு பதில் இருக்கு, உள்ளம் எங்கட நெஞ்சு பகுதியில இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் ஆதாரபூர்வமா சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த உள்ளத்தை இஸ்லாம் மூணு வகையாக, நஃப்ஸை மூன்று வகையாக பிரித்திருக்கு. ஒன்று நஃப்சுல் அம்மாரா, ரெண்டாவது நஃப்சுல் லவ்வாமா, மூணாவது நஃப்சுல் முத்மைன்னா. இப்ப நீங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில உங்களோட உள்ளம் எப்படின்றத உணர்ந்து கொள்ளணும். பேண்ட உள்ளத்தை பத்தி நான் உணர்ந்து கொள்றேன். நீங்க ஒவ்வொருவரும் உங்களோட உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம், இந்த மூணு உள்ளத்துக்குள்ள எந்த உள்ளம் உங்களோட உள்ளம்னு நீங்க தனிமையில ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் யோசிச்சு பார்த்து உணர்ந்து கொள்ளும். நான் அம்மாராவா, நான் லவ்வாமாவா, நான் முத்துமைன்னாவான்னு நீங்க உங்களை பரீட்சித்து பார்த்துக்கோ. கட்டாயம் ஏன்னு கேட்டா, நீங்க முத்துமைன்னாவான உள்ளமாக மாறணும், அதுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்லுவோம், கல்புல் சலீம், சாந்தமான உள்ளம்னு சொல்லுவோம், பரிசுத்தமான உள்ளம்னு சொல்லுவோம். அந்த உள்ளமாக நாங்க இருந்தாதான் மிக மிக நல்ல, அந்த உள்ளம்தான் சுவர்க்கம் போகும், இந்த உலகத்துல வெற்றி பெறும். இன்னைக்கு அநேகமானவங்களோட உள்ளம் நஃப்சுல் அம்மாரா. நஃப்சுல் அம்மாராண்டா, நஃப்சுல் அம்மாராண்டா உங்களோட புத்தகத்திலையும் போட்டிருக்குது, 10-ஆம் ஆண்டு புத்தகத்துல நான் அதை விளங்கப்படுத்துறேன், கேட்டுக்கோங்க. தீமையத்தான் எந்த நேரமும் நினைக்கும், அதிகமா தீமை செய்யறதான் நினைக்கும். என்றது தீமை, ஏவுறது தீமை, செய்யறது தீமை, தூண்டுறது தீமை, அடுத்தவங்களுக்கு சொல்றது தீமை, எல்லாமே தீமை. கண்ணால பாக்குறதும் தீமை, காதால கேட்கறதும் தீமை, எங்கேயாவது நடந்து போறண்டா அதுவும் தீமைக்கு, களவெடுக்கிறதுக்கு அல்லது ஒருத்தனுக்கு அடிக்கிறதுக்கு, இத மாதிரி விளங்குதா? எனவே இந்த உள்ளம்தான் மிக மோசமான உள்ளம், ரசூலுல்லாஹ் வெறுத்த உள்ளம், அல்லாஹு தஆலா வெறுத்த உள்ளம். எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஷைத்தானியத்தான உள்ளம். உங்களோட உள்ளம் இப்ப உங்களுக்கு சில நேரம் நீங்க தனிமையில் இருக்க கொள்ளே சில நினைவுகள் வருமா இருக்கும்,
நீங்க தனிமையில் இருக்க கொலை அதை செய்வோமே இதை செய்வோமே அப்படின்ட்டு நினைவுகள் வரும். அந்த நினைவு நல்ல நினைவா இருந்தா அது அல்லாட புறத்திலிருந்து வரும், அது நன்மையா இருந்தா. அது கெட்டதா இருந்தா ஷைத்தான் உங்களோட உள்ளத்துல ஊசலாடுறான். விளங்குதா? அதிகமா தனிமையில் இருக்க கொலைதான் ஷைத்தான் எங்களோட உள்ளத்துல பாடுபடுறது. இப்ப நல்ல ஒரு உதாரணம் ஒன்று நான் சொல்றேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் எங்க வாழ்ந்தாங்க? சுவர்க்கத்துல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சல்லா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சல்லா, அந்த ரெண்டு பேரும் தான் மனுஷன்ல ரெண்டே ரெண்டு மனிதர்கள் தான் படைக்கப்பட்டிருந்தான். இந்த ரெண்டு பேரையும் வாழ வச்சது எங்க? சுவர்க்கத்துல. நாங்க எல்லாம் போறோமே, நாங்க போறதுக்கு மரணிச்சு கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு அதுக்கு போறோம் இல்லையா, நாங்க சுவர்க்கத்துக்கு போவோம். இந்த ரெண்டு பேரும் சுவர்க்கத்துல வாழ்ந்தான். அப்ப ஷைத்தான் சுவர்க்கத்துக்குள்ள போயிட்டான் பாருங்க. அப்ப எங்கட வீட்டுக்குள்ள எங்கட இதுக்குள்ள வர்றது கேட்கவா வேணும் இல்லையா? நாங்க இந்த நேரமும் பாவத்தில் இருக்கிறவங்க, எங்கட வீட்டுக்குள்ளலாம் ஷைத்தான் வந்து கொண்டே இருப்பான். அப்ப சுவர்க்கத்துக்கு போயிட்டு சைத்தான் என்ன சொன்னா, இபிலீஸ், இப்ப அவனுக்கு தெரியும் தானே ஆதம் அலை சலாத்துக்கு தொழுவ கடமையாக்கி இருக்கல, நோன்பு கடமையாக்கி இருக்கல, ஜகாத் கடமையாக்கி இருக்க, அதெல்லாம் இல்லையே எங்களுக்கு தானே. அது அவங்களுக்கு என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்லியிருந்த ஒரு தடை, ஒரு மரத்தை காட்டி மரத்துக்கிட்ட போகக்கூடாது, மரத்துக்கிட்ட போகக்கூடாது, மரத்தை பிடிக்க கூடாது, மரத்துட கனிய சாப்பிடக்கூடாது. பாருங்க அவ்வளவுதான், அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. விளங்குதா? அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், ஆதமே ஹவ்வாவே நீங்க மரத்துக்கிட்ட போக கூடாது, மரத்தை பிடிக்க கூடாது, மரத்துல கனியை சாப்பிடக்கூடாது. அப்ப இதுதான் ஷைத்தானுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெட்டவரா செய்யறதுக்கு ஒரு இது. எனவே டக்குன்னு என்ன செஞ்சான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து உள்ளத்துக்குள்ள பூந்து மரத்தை பத்தி ஆசையை ஒட்டினான். அப்ப ஒரு தீமை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு யார தூண்டினாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து. வாங்க வாங்கலையும் போவோம், மரத்தை பிடிப்போம், மரத்தை கொஞ்சம் பிடிச்சு பார்ப்போமே. போனாங்க, பிடிச்சாங்க, கனியை சாப்பிட்டாங்க, பாவி யா மாறினான். அல்லாஹ் தஆலா கோபப்பட்டு அந்த ரெண்டு முதல் மனிதர்கள் ரெண்டு பேரையும் தூக்கி வீசிட்டான். வந்து விழுந்தாங்க எங்க? இங்கே. விளங்குதா? கடைசி அவங்க சந்திச்ச இடம் தான் அரஃபா மைதான். விளங்குதா? எனவே அல்லாஹ் தஆலாவுக்கு மாற்றம் செஞ்சால் அல்லாஹ் தஆலா எங்களை தண்டிப்பான். ஷைத்தான் எங்களோட உள்ளத்துல அம்மாரா தீய எண்ணங்களை, அம்மாரா பிசு தீய எண்ணங்களை தான் போடுவான். எனவே கட்டாயம் நாங்க ஷைத்தானுகிட்ட இருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தே வழி கெடுத்தியவன், எங்களோட வாப்பாவ ஆதம் அலைஹிஸ்ஸலாத். அவங்க ஒரு நபி, முதல் மனிதர், ஹலீஃபாண்டு படைக்கப்பட்டவர். விளங்குதா? அவரையே வழிகெடுத்துட்டான். எனவே நாங்க மிச்ச நிதானமா வாழணும். ரெண்டாவது உள்ளம், அதிகமான முஸ்லிம்கள் இந்த உள்ளத்துக்குள்ளதான் இருக்கு, நஃப்சு லவ்வாமா, தன்னைத்தானே நொந்து கொள்ற உள்ளம். இது நஃப்சு அம்மாரண்டா தீமையே செய்யற உள்ளம் தானே, இது நஃப்சு லவ்வாமாண்டா தன்னைத்தானே நொந்து கொள்ளும் உள்ளம். அப்படின்னா என்ன தெரியுமா, இப்ப இவரு தீமை கொண்டு வந்தா, இது தீமை, அவன்ட சாப்பாட சாப்பிடக்கூடாது, அவன்ட பேக்ல இருந்து சல்லிய களவெடுக்க கூடாது, அவன்ட பேனைய கேட்காம எடுக்க கூடாது, அவனுக்கு அடிக்க கூடாது, இப்படி அந்த தீமைய செய்யக்கூடாதுன்னு வந்துட்டு ஒரு ஷைத்தான் வந்து தூண்டிட்டாண்டா, டக்குன்னு செஞ்சிருவான். செஞ்சிட்டு மறுவான் வந்து ஏ பாவமே, அவன் கலெக்ஷன்ல என்ன செஞ்சுட்டு அவன் துணியில அவன் உடுப்புல ஊத்தப்பட்டுட்டே, நான் பென்சிலால கீறி வச்சிருக்க கூடாது, நான் நீலத்தை அடிச்சிருக்க கூடாது, இப்படி நொந்து கொள்றது. கொண்ட செய்ய முதவும் நொந்து கொள்றது, செஞ்ச பின்னாலும் நொந்து கொள்றது, மீண்டும் என்ன செய்யறது, அந்த பாவத்தை செய்யறது. விளங்குதாது? இப்ப நாங்க கூட்டாளிமாரோட செஞ்சோன்னே அப்படிதான் நடக்கிறது பாவங்கள். ஒரு கூட்டாளியை தான் ஷைத்தான் குழப்புறது, மற்ற அனைத்து கூட்டாளிமாரும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஷைத்தானுடைய வலைக்குள்ள மாட்டிக்கொள்ற.
எனவே நஃப்சுல் லவ்வாமா பயங்கரமானது, அது நல்லதை செய்யவும் எங்களுக்கு விடாது, தீமைய ஒழுங்க செய்யவும் விடாது. இல்லைச்சா கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், நஃப்சுல் லவ்வாமாவா இருக்கக்கூடாது, தன்னைத்தானே நொந்து கொள்ளும் உள்ளமா இருக்கக்கூடாது. நாங்க உறுதியா நான் நன்மை தான் செய்வேன், என்னை யாரும் குழப்பேலாம், ஷைத்தானுக்கு நான் வழிபட மாட்டேன். நாளைக்கு மறுமையில மஹஷர் மைதானத்துல ஷைத்தான் எங்களை எல்லா அதாவது கெட்டவங்களை பார்த்து சிரிச்சு கொண்டிருப்பான். ஷைத்தான் நாளைக்கு மஹஷர்ல வந்து மைசர் மைதானம் தெரியும் தானே, எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசியா மரணிச்ச மனிதன் வரையும் எல்லாருமே உயிர் பெற்று எழுகிற ஒரு இடம்தான் மஹஷர். அந்த இடத்துல ஷைத்தான் வந்து சிரிப்பானான், சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பான். அப்ப ஷைத்தான்ட கேட்கப்படுமா, ஏன் நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, நான் வழிகெடுத்திய நிறைய பேர் நண்பர்களாக எனக்கு இருக்கிறாங்க, அவங்களோட நான் நரகத்துக்கு போறேன்னு சொல்லுவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்க ஷைத்தானுடைய நண்பர்களாக கூட்டாளியாக மாறிவிடக் கூடாது. ஷைத்தான்ட கூட்டாளியில மிக முக்கியமானவன் தான் நஃப்சுல் அம்மாரா இசு, அடுத்தது மஸ்ஃபுல் லவ்வா. எனவே நாங்க சுவர்க்கவாதிகள், நாங்க நல்லவர்கள், தீமையை விட்டு ஒதுங்குறவர்கள், நன்மை ஏவி தீமையை தடுக்கிறவங்க யாரு தெரியுமா, நஃப்சுல் முத்துமைனா, சாந்தமடைந்த அமைதியான உள்ளம். இந்த அமைதியான உள்ளம் கொண்டவங்க எந்த நேரமும் சந்தோஷமா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது, கவலை இருக்காது, அடுத்தவனுக்கு குழி தோண்டணும்ன்ற எண்ணம் இருக்காது, அடுத்தவனை நோவிக்கணும்ன்ற எண்ணம் இருக்காது, எந்த நேரமும் புன்முறுவலோட சிறுப்போட சந்தோஷத்தோட உள்ளம் நிம்மதியே, அவங்கட உள்ளம் கல்புல் சலீம், நிம்மதியான உள்ளம், எனவே நிம்மதியா இருக்கும், விளங்கிச்சா. எனவே நாங்களும் முயற்சி செய்யணும் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக வாழ்றது. இந்த நல்ல உள்ளம் படைத்தவர்களாக வாழ்றவங்க இந்த உலகத்திலும் நன்மையா அதிகமா செய்வாங்க, நாளைக்கு மறுமையிலும் நன்மையை அதிகமாக செய்வாங்க. எனவே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், தஸ்கியா என்றால் என்னண்டு வரலாம், தஸ்கியத்து நஃப்ஸ் என்றால் என்னண்டு வரலாம், நஃப்ஸ் உள்ளத்தின் மூன்று வகைகளையும் குறிப்பிடுகண்டு வரலாம், உள்ளத்தின் மூன்று வகைகளையும் குறிப்பிட்டு விளக்குகண்டு வரலாம். இதெல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு அழகான முறையில பதில உதாரணங்கள் கூறி விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அதே போல அல்லாஹ் தாலாவும் குர்ஆன்ல இந்த உள்ளத்தை பத்தி சொல்றான், அவன்தான் எழுத வாசிக்க தெரியாதோர் மத்தியில் அவர்களில் இருந்து ஒரே தூதரை அனுப்பினான், அவர் அவர்களுக்கு அவரது வேத வசனங்களை ஓதி காட்டுபவராகவும் அவர்களை பரிசுத்தப்படுத்துபவர்களாகவும் உள்ளார். எங்கட நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான், நபியோட வேலை என்ன, ரசூல்லாட வேலை என்ன, குர்ஆன ஓதி காட்டினாங்க. ஜாஹிலியத்துல வாழ்ந்த, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க அநியாயம் தான் செஞ்சாங்க, ஜாஹிலியத்துல மட்டையர்களாக வாழ்ந்து விபச்சாரம் செஞ்சாங்க, களவெடுத்தாங்க, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைச்சாங்க, கொள்ளை அடிச்சாங்க, விபச்சாரம் செஞ்சாங்க, மண்டையோட்டுல எல்லாம் மதுபானம் குடிச்சாங்க, செஞ்சதெல்லாமே தீமை. இதை எப்படி திருத்தினாங்க ரசூலுல்லா, எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாங்க, குர்ஆனை கொண்டும் ரசூலுல்லாட வாழ்க்கை வழிமுறைகளை அவங்களுக்கு எட்டி வச்சு. எனவே ரசூலுல்லா சின்ன வயசுல இருந்தே அழகா உள்ளம் தூய்மையானவர்களாக வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க, முன்மாதிரியா இருந்தாங்க. அதை பார்த்து குர்ஆனை கேட்டு ஜாஹிலியா கால மக்கள் 23 வருட காலத்துக்குள்ள, சின்ன ஒரு காலம், 23 வருட காலம்னா சின்ன காலம், காலத்துக்குள்ள நல்ல மனிதர்களாக அவங்க மாறினாங்க, உத்தமர்களாக மாறினாங்க, நாடாளும் மன்னர்களாக மாறினாங்களாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு சுவர்க்கத்தை கட்டினான். ரசூல்லாட சுவர்க்கத்தை வந்து பார்த்துட்டு, மேராஜ் போன நேரம் வந்து பார்த்துட்டு ரசூலுல்லா சொன்னாங்க, உமரே உங்களோட சுவர்க்கத்தை நான் கண்டேன். உமர் அலி அல்லாஹ் ஒரு பெரியோர் பாவி, எப்ப ரசூல்லா பிறக்கிறதுக்கு முன்னால, ஒரு வீரர், ஒரு பாவி, ஒரு அநியாயக்காரர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோடனே அவரோட உள்ள முத்துமைன்னாவா மாறிச்சு, அவர் நல்ல ஒரு மனிதரா மாறினாரு. 23 வருட காலத்துக்குள்ள அவங்க திருந்தி நல்ல முறையில வாழ்ந்தாங்க. எனவே தான் ரசூலுல்லாவும் என்ன செஞ்சாங்க, ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மல்யுத்தத்தில் பிறரை வீழ்த்துபவன் பலசாலி அல்ல, கோபத்திலிருந்து தனது உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொள்றவன் தான்
பலசாலி, உண்மையான பலசாலின்னு சொல்றோம். எனவே கோபம் வரும், நாங்க சண்டை பிடிக்க கொள்ளை, எங்களுக்கு பட்ட பேர் சொல்ல கொள்ளை, எங்களுக்கு அநியாயம் ஒன்று நடக்க கொள்ளே, எங்களோட உரிமைகள் மீறக்கொள்ளே, கோபம் வரும். கோபப்பட்டதால எந்த பலனும் கிடைக்காது. கோபப்பட்ட யார் வருவா? சைத்தான் வருவான், அடி புட்டி ஏசு இதெல்லாம் சைத்தான் எங்களை தூண்டுவான். அந்த நேரத்துல நாங்க என்ன செஞ்சிட்டோம்? நாங்க அவனுக்கு அடிக்க பிடிக்க போனால் எங்களோட உள்ளம் கெட்டுரும், நாங்கள் ஒரு மோசமான மனிதனா மாறி. ரசூலுல்லாஹ்வுக்கு கண்டிருப்பீங்களே, நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு குப்பையை கொட்டினான், ஒரு மூதாட்டி ஏசி கொண்டே போனான், முகமது ஒருத்தர் வந்திருக்கிறான், அவன் மோசமானவன் கெட்டவன் சுனியக்காரன் ரசூலுல்லாஹ் ஏசி, நாங்களாம் நாங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அந்த கிழவிய காணுக்குள்ள தள்ளிட்டு அவளோட மூட்டையையும் அவளுக்கு போட்டு அடிச்சுட்டு ஓடி இருப்போம். ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல, கேட்டுக்கொண்டே போயிட்டு இறுதியில பொதிய மூட்டையும் அவங்கள்ட்ட கையில கொடுத்துட்டு, இவ்வளவு நேரம் ஏசி கொண்டு வந்த முகம்மது நீ நான் தானுண்டான், ரெண்டு கையையும் பிடிச்சி அந்த மூதாட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. இப்படிதான் ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாலத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நல்ல குணத்தாலதான், நல்ல செய்கையாலத்தான் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்தான். கொலை செய்ய வந்தவங்களையும் கூட ரசூலுல்லாஹ் மன்னிச்சு விட்டான். நாங்களா இருந்தா என்ன செய்வோம்? ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொலை செய்யறதுக்கு வாளோடு ஒரு காட்டரபி வந்து ரசூலுல்லாஹ் படுக்கையில படுக்க வச்சான். கடைசியில அவனுக்கு கொலை செய்ய விருப்பம் வரல, அசிங்கப்படுத்திட்டு போனான், நஜீஸ் பண்ணி வச்சுட்டு போனான். போய் அப்ப அவன் வால் தவறி தலைவாணி கடியில வைக்கப்பட்டிருந்தது, தலையணிக்கு கடியில வால் வைக்கப்பட்டிருந்தது. அவன் போயிட்டு அந்த வால் எடுக்கிறதுக்கு வாரான், வரக்கொள்ளே அவன் செஞ்ச நஜீச அவன் நஜீசாக்கிட்டு போன ரசூலுல்லாஹ் கையால கழுவி கொண்டிருந்தான். நான் உங்களை கொலை செய்ய வந்து நஜீசா ஆக்கிட்டு போனேன், நீங்க எனக்கு ஒன்றுமே ஏசாம பேசாம என்னை வரவேற்று மீண்டும் நீங்க எனக்கு என்ன செய்றீங்க, என்ன வாளையும் திருப்பி தாரீங்க என்று சொல்லி அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இவ்வாறு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நல்ல உள்ளத்தாலதான் இஸ்லாத்தை வளர்த்தான். எனவே அந்த ரசூலுல்லாஹ் கூட எல்லா தொழுகைக்கு பின்னாலும் யா அல்லா உமது உள்ளங்களுக்கு இறையச்சத்தை கொடுத்து விடுவாயாக, ஆத்தி அன்புசனா தக்குவாகா வதக்கி அந்த ஹைரும் அந்தக்காகா என்ற துவாவை அதிகமாக ஓதியிருக்கிறான். யா அல்லா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று துவா கேட்டிருக்கிறான். நாங்களும் என்ன செய்யணும், அதிக அதிகமான துவாக்களை இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துறதுக்கு நாங்க துவாக்களை கேட்கறதோடு எங்கட உள்ளத்தை நாங்க பக்குவமா வச்சுக்கொள்ளும். பக்குவமா வச்சுக்கொள்றதுக்கு நாங்க பாவம் செஞ்சா, நாங்க மனிதன் என்ற ரீதியில பாவம் செஞ்சா அஸ்தவ்ஃபிருல்லாஹ் நாங்க மன்னிப்பு கேட்கணும், மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஷைத்தான் எங்களோடு போராடி கொண்டிருக்கிறான், ஒரு நல்ல மனிதனை கெடுத்துறது தான் ஷைத்தானுடைய திட்டம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்தினானே. எனவே நாங்க நல்ல முறையில முத்துமைன்னா கல்புல் கல்புல் சலீம் நஃப்சுல் முத்துமைனாவா வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும். ஏனியவர்களுக்கும் நாங்கள் அந்த முன்மாதிரியை காட்டணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அதே போல நாங்கள் ஆன்மீக வாழ்வை பற்றி அடுத்த பாடங்களில் படிப்போம், நற்குணத்தை பற்றி, அதில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, அதுகளில் வளர்த்து கொண்டு நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களோட டியூட்டில் நான் நிறைய வேலைகளை தந்திருக்கிறேன், அந்த உள்ளத்தை பத்தி எல்லாம் அதை நீங்க நிரப்புங்க இன்ஷா அல்லாஹ். ஏதாவது விளங்காத பகுதிகள் இருந்தா நீங்க என் தனிப்பட்ட இலக்கத்துக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் அந்த விளக்கத்தை ஏனைய பாடங்கள்ல உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லி தருவேன், விளக்குவேன். தொடர்ந்து நாங்கள் சனிக்கிழமை 1 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை பாடசாலை ஆரம்பித்தாலும் சரி ஆரம்பிக்காவிட்டாலும் சரி ஓயல் முடியும் வரை இந்த பாடம் அப்படியே தொடர்ந்து கொண்டு போவோம். என்னோடு இணைந்து கொண்டு இருங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும் என்று வேண்டி இந்த பாடத்தை நாங்கள் முடிச்சு கொள்வோம். சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தவ்ஃபிருக வாதூபு இலைக். இது வரட்டும்டா சட்டு.